ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் ப்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீடுகளில் முக்கியமாக வந்து கிச்சனில் வீட்டு வேலைகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் ஈஸியாக்குறதுக்கான ஒரு 10 டிப்ஸ் தான். வாங்க டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, கதவை வந்து சட்டு சட்டுன் மூடிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காற்று ரொம்ப அடிக்கிறனால கதவு வந்து தானாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூடிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் அவங்க விரல் வந்து மாட்டிக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் டோர் க்ளோசர்லாம் இருக்கும் இல்லையா, மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இதை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன ஒரு 1/2 லிட்டர் பெப்சி பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து கயர் கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சனல் கயர், நார்மலான சனல் கயர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கம் சுத்தி ஒரு 2-3 முடிச்சு வரைக்கும் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா சுற்றி வந்து கயர் டைட்டாக போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கயரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும் இல்லையா, அதனால தான். இது கூடவே லென்த் வந்து உங்களோட கதவுக்கு ஏற்ற மாதிரி லென்த் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கயரையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு கார்னரில் இந்த மாதிரி ஒரு வளைவம் மாதிரி செய்துட்டு ஒரு 2-3 முடிச்சு வரைக்கும் நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இந்த மெத்தடுக்கு வந்து வாலில் ஓட்டுற ஹூக் ஸ்டிக்கர் நம்ம வாங்கிக்கணும். நான் வந்து இங்கே 2 ஹூக் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1-1.3 கிலோ வரைக்கும் தாங்கும்னு சொல்லிட்டு அந்த கெப்பாசிட்டியில் உள்ளது தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேலே டோரோட ரைட் சைடில் மேலே, அதோட டோரோட டயக்னல் ஷேப்பில் லெஃப்ட் சைடில் நம்ம டோர் மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி. இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கொக்கி மாதிரி பண்ணி எடுத்தோம் இல்லையா சனல் கயரை, அதை வந்து இதில் மாட்டிட்டு மீதி உள்ள கயரை மேலே உள்ள ஹூக்கில் மாட்டி விட்டுறணும், அவ்வளோதான். கீழே வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கிற பாட்டில் வந்து தொங்கும். இந்த மாதிரி இருக்கும்போது டோர் க்ளோஸ் பண்ணும்போதோ ஓப்பன் பண்ணும்போதோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அது பேசாமல் சைடில் இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்டிக்கரை வந்து நம்ம செவத்து மேலே ஒட்டணும். ஸோ நம்மளுக்கு டோர் க்ளோஸ் பண்ணும்போதோ ஓப்பன் பண்ணும்போது இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு டோர் கிட்டே இடிச்சுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ வந்து நம்ம டோர் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக காற்றுல வந்து சட்டு சட்டுன்னு மூடாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலுக்கு மேலே நின்றும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் டோர் க்ளோசர் வந்து செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2, அவசரத்துக்கு நம்ம பாத்திரம் கழுவலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரப்பரையும் ஸ்பஞ்சையும் எடுத்தோம்னா அது கீழே ஃபுல்லாக தண்ணி வந்து சொத சொத நிற்கும். அந்த சோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கே நல்லா சுத்தமாக்குறதுக்கு தான், ஆனால் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். நான் காட்டுற இடத்துல வந்து 2 கட்ஸ் நீங்கள் வந்து போடணும். ஸோ கீழே ஒன்று, அதுக்கப்புறம் மேலே ஒன்று. கத்தியை வந்து கொஞ்சம் நேரம் நெருப்பில் காட்டி சூடு பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அது எவ்வளோ சைஸ் இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு இன்னொரு பாட்டில் இருக்கு இல்லையா, இன்னொரு பீஸ், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி உங்கள் கத்தியை வந்து நெருப்பில் காட்டி மேலே வந்து லைட்டை இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுருங்க. எந்த பிளாஸ்டிக் கட் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கையில் நம்மளுக்கு வந்து குத்தாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ப்ரஷ்ஷும் சரி, இல்லை நம்மளோட ஸ்க்ரப்பரும் சரி, இல்லை எந்த ஒரு ஸ்பஞ்சாக இருந்தாலும் சரி, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா கீழே வந்து அந்த ஹோல் வழியாக அந்த வாய் வழியாக நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துடும். ஸோ வந்து ஸ்க்ரப்பரும் சீக்கிரமாக வந்து காஞ்சிரும், தண்ணியும் அப்படியே நிற்காது. ஸ்க்ரப்பரும் சரி ஸ்பஞ்சும் சரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரவே வராது. இது நல்ல ஒரு ஈஸியான ஸ்க்ரப்பர் ஹோல்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் இந்த மாதிரி நூல் வச்சுருப்போம். ஆனால் அவசரத்துக்கு நூல் எடுத்து ஏதாவது தைக்கணும்னு நினைக்கும் போது அந்த நூல் வந்து எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே கலரோட கலராக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரே ஒரு கீரல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கட், இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த கட் மேலே நம்ம சொருகி வச்சிட்டோன்னா ஈஸியாக அதில் ஃபிக்ஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை சின்னவங்க யார் வந்து தைக்கணும்னு நினச்சாலும் டக்குன்னு ஈஸியாக எடுத்து தச்சுட்டு திருப்பி நம்ம அதிலே வச்சிடலாம். ஸோ இந்த டிப் ரொம்ப குயிக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 4,
நம்ம வீடுகளில் பழைய சாக்ஸ் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாக்ஸ் மட்டும் காணா போயிட்டு ஒன்று மட்டும் நிறைய தனியாக பேர் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி ஜார், கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? இந்த கண்ணாடி ஜார், கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம ஏதாவது உள்ள வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக வந்து தள்ளிவிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே சில டைம் வந்து உடஞ்சி போயிடும், தூள் தூளாக நொறுங்கி போயிடும். இந்த மாதிரி பாட்டிலில் சாக்ஸ் போட்டு வைக்கும்போது அது டக்குன்னு விழுந்தா கூட சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ஒருவேளை தூரத்துலேருந்து ஹைட்லேருந்து கீழே விழுந்தா கூட அந்த கண்ணாடி சில் வந்து எல்லா பக்கமும் சிதறி நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்காது. இதுக்குள்ளேயே அந்த கண்ணாடி சில்கள் எல்லாமே உடஞ்சி விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும், நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணவும் தேவையில்லை. இந்த மாதிரி குழந்தைங்களோட பெயிண்ட், ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி இதில் போட்டு வச்சிடலாம். ஸோ தனியாக பாட்டில்ஸை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டுறதோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் குள்ளே போகலாம். டிப் நம்பர் 5. இந்த டிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்த டிப் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முதல்ல பார்த்த டிப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த ஸ்டிக்கர் இல்லைன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிப்பில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சாக்ஸ் எடுத்துக்கோங்க, டோரோட ரெண்டு ஹேண்டில்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து தெரியாமல் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை காற்றுல மூடினாலும் சரி, அது வந்து ஃபுல்லாக மூடாது, ஆட்டோமேட்டிக்காக லாக்கும் ஆகாது. நடுவில் வந்து கொஞ்சம் கேப் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு சாக்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு விரல் விடுற மாதிரி கேப் இருக்குது. இன்னும் உங்களுக்கு திக்னஸை கூட்டணும்னா இன்னொரு ரெண்டு மூணு சாக்ஸ் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். சாக்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு பழைய துப்பட்டா இல்லைனா காட்டன் துணி, டவல், எது வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த டிப் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6. வீட்டில் இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. ஆனால் சின்ன பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோனை வந்து திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, கையில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நம்ம ஃபோனை வச்சுட்டு போனால் அவங்க வந்து வேறு பக்கம் மாற்றிக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை எப்படி அவங்களை கையில் எடுக்க விடாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டிப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாட்டிலில் வந்து தண்ணியோடு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாட்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஃபோனை வந்து இந்த மாதிரி நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷனில் நிற்க வைப்பீங்கன்னா மேலே ஒரு ரப்பர் பேண்ட், கீழே ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். ஸோ ஃபோன் வந்து எந்த சைடும் விழாது, மூவ் ஆகாது. குழந்தைங்க வந்து ஃபோனை தனியாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபோனை இந்த மாதிரி ஹாரிசோண்டல் பொசிஷனில் வைக்க போகிறீங்கன்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டையும் வந்து இந்த மாதிரி அடி வரைக்கும் போட்டுருங்க, பாட்டிலோட அடிப்பகுதி வரைக்கும் இருக்கணும். ஸோ ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஒரு சைட்லேயும், இன்னொரு ரப்பர் பேண்டை இன்னொரு சைட்லேயும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. இதுவும் வந்து ரொம்ப சேஃபான மெத்தட், ஃபோனும் கீழே விழாது. ஸோ டக்குன்னு எடுக்கவும் முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 7. வீட்டில் இந்த மாதிரி பழைய எலுமிச்சபழம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம். கட் பண்ணி விட்டுட்டு மீதி கட் பண்ண பாதியை வந்து மறந்துருப்போம். ஸோ அது வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ அதிகப்படியாக அந்த ஜூஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளால் யூஸ் பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சம் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து டச் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட கார்னர், ஃப்ரீசர் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜ்லேருந்து வர பேட் ஸ்மெல், பேட் ஓடர் எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 8. இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக நம்ம டஸ்ட்பினில், அதாவது வெறும் கவரில் எதையாவது ஒன்று ஹெவியாக போட்டோம்னா எல்லாமே வந்து உள்ளே போயிடும், அந்த கவர் வந்து டக்குன்னு உள்ளே போயிடும். முக்கியமாக குப்பையெல்லாம் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிட்டு சைடில் அந்த கவர் எதுக்கு போட்டோன்னே தெரியாமல் கவருக்கு வெளியெல்லாம் போய் விழுந்துடும். ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆயிரும். ஸோ இதை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நீட்டை வாக்கத்தில் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் ஒரு லாஸ்ட் சாக்ஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்ல, அதாவது வட்ட வடிவமா நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு லாங்காக இருக்கும் அந்த த்ரெட் மாதிரி வர்றது வந்து நம்மளுக்கு லாங்காக இருக்கும். அதனால தான் இந்த மற்ற ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா சாக்ஸ், இதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவும் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் தனியாக வச்சுருங்க. ஒன்று மட்டும் பெருசாக கட் பண்ணிங்க இல்லையா, அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி, ஒரு வளைவம் மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி நம்ம டஸ்ட்பினை சுற்றி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம போடும்போது உள்ளே குப்பை போடும்போது அந்த கவரும் சேர்த்து உள்ளே போயிடாது. ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இது நல்லா இதை இழுத்து பிடிச்சிக்கும். நம்மளுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக நிறைய சாக்ஸ் இது கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதே எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு விட்டுட்டேன் இன்னொரு டஸ்ட்பின்காக. அப்புறம் ஒன்றே ஒன்று மீதி இருந்துச்சு, அதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் சாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 9.
நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் நிறைய தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சோம்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். தேங்காய் எப்படி கெட்டு போனால் ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து வராமல் இருக்கணும்னா கொஞ்சோன்னு மிளகு, முழு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 5-10 மிளகு எடுத்து இதில் நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம்னா அது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கெடாமல் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 10, சில நேரத்தில் நம்ம என்ன தான் வந்து நல்ல தண்ணி பாட்டில் வாங்கி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதுலேருந்து ஒழுகி பேக்கில் இருக்கிற புக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ், இது எல்லாமே வந்து ஈரமாக போயிடும். இதை வந்து எப்படி சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்ட் வந்து அந்த பாட்டில் வாயோட மேல் பகுதியில் மட்டும்தான் இருக்கணும். அடி வரைக்கும் நீங்கள் கீழே இறக்கி விட வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக தண்ணி ஒழுகவே ஒழுகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குக்கருக்கு வந்து எப்படி பெல்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம மிக்சி கப்புக்கு எந்த மாதிரி பெல்ட் இருக்கோ இந்த ரப்பர் பேண்ட் அந்த பெல்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஒழுகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாரும் உடம்ப நல்லா பார்த்துக்கங்க. டேக் கேர். சி யூ. பை பை.